Arise and shine. எழு ஒளி வீசு. இறை வார்த்தை பகிர்விற்காக உங்களுடன் இணைவது சகோதரி சாராள். ஆண்டவரின் பேரிரக்கம், பேரன்பு நமக்கு தந்த பரிசு இப்புதிய நாள். புதிய விடியல், புதிய பாதை, புதிய பயணம். பயணம் இனிதாக எளிதாக அமைந்திட இறை வார்த்தைக்குள் இணைவோம். எபேசியர் திருமுகம் அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 13-17 வரை. பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்காக ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள். எந்நிலையிலும் நம்பிக்கையினும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளையெல்லாம் அணைத்துவிட முடியும். மீட்பை தலைசீராவாகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, எதிரிகளை எதிர்நோக்க எவரும் சாதாரண உடையில் செல்வதில்லை. மாறாக ஆயத்தத்துடன் கூடிய படைக்கலன்களையே அணிந்து செல்வர். உயிர்காக்கும் கவசங்களான தலைக்கவசம், மார்பு கவசம், இடைப்பட்டை, காலணிகள், கேடயம், வாள் போன்றவை உதவிக்கு தேவைப்படுகின்றன. புறவுடல் பொதியப்படுவது போல அகமும் அலங்கரிக்கப்பட வேண்டும் அழகு நிறை ஆயுதங்களால். உண்மை, நீதி, அன்பு, நம்பிக்கை அனைத்திற்கும் மேலாக ஆண்டவரின் வார்த்தைகளை அணிந்து கொண்டு பொல்லாப்பிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள எழுந்து பிரகாசிப்போம். ஆமேன்.